பட் மை ஃபாதர் வென்ட் டு டாக்டர் ஹி ரிக்வெஸ்டட் ஹிம் தட். அப்போ எங்க அப்பா போயிட்டு டாக்டர் கிட்ட மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டார். And after that doctor told me that there is a way also. அப்போ டாக்டர் சொன்ன விஷயம் தான், ஒரு வழி இருக்குது உனக்கு இந்த சிகிச்சை கொடுப்பதற்கு. For dialysis he will put some catheter in my neck. அப்பொழுது கேட்டத்தர் என்று சொல்லுகின்ற ஒரு கருவியை என்னுடைய கழுத்தில் பொருத்தணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. So that it can be done without pain. அந்த கேட்டத்தர் வந்து நம்முடைய கழுத்து பகுதியில் பொருத்திட்டாங்கன்னா வலி இருக்காதுன்னு சொன்னாங்க. And when I did from catheter dialysis. அந்த டயாலிசிஸ் கேட்டத்தர் மூலமாக நான் செய்ய ஆரம்பித்த போது இட் வாஸ் லெஸ் பெயின்ஃபுல். முதல் இருந்ததை காட்டிலும் குறைந்த வலி தானே காணப்பட்டது. But still it was very disturbing. ஆனாலும் அது மிகவும் சௌகரியம் இல்லாம தான் இருந்துச்சு. And tiring because I have to lie down in a bed for almost 5 hours 4 hours. கிட்டத்தட்ட 4 முதல் 5 மணி நேரம் ஒரு பெட்ல படுத்து கொண்டே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது என்னை பலவீனப்படுத்துகின்றதாகவும் இருந்தது. So after I did after doing 3 times that 3 dialysis in Assam. அசாம்ல 3 dialysis நாங்க செய்து முடித்தோம். We decided that we have to go in some better hospital than this. நாங்க அப்ப முடிவு செய்தோம்னா இதை காட்டிலும் ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அடுத்து நாம் போக வேண்டும் அப்படின்னு யோசித்தோம். That doctor whom I was meeting. நான் சந்தித்த டாக்டர் என்ன சொன்னார்னா he suggested me to go to Apollo Hospital Chennai. அப்போ சென்னையில் இருக்கிறதான Apollo ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க உடனே போங்கன்னு சொல்லிட்டு அசாம்ல இருந்து டாக்டர் எங்களுக்கு சொன்னார். But we came to CMC. ஆனால் நாங்கள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகாமல் நாங்கள் சிஎம்சி மருத்துவமனைக்கு நாங்கள் வந்தோம். I think it was because it carries the name that word Christian. அந்த சிஎம்சியில் கிறிஸ்டியன் கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி என்று இருந்ததுனால உடனடியாக நாங்கள் சிஎம்சிக்கு வரலான்னு முடிவு செய்தோம். And I think that this word has its own aura and on this speciality. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனை பேரிலே அந்த கிறிஸ்துவ அப்படின்னு அந்த வார்த்தை வந்து மிகவும் வல்லமையுடையதாகவும் அநேகரை இழுக்கக்கூடியதாகவும் அந்த வார்த்தை இருக்கின்றது. Because in any places, if we see this name Christian, then it becomes very comforting and fill our heart with confidence. எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவ என்ற ஒரு வார்த்தையை கேட்கின்றோமோ அப்பொழுது உடனடியாக சமாதானத்தையும் ஒரு சுகத்தையும் கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக அது காணப்படுகின்றது. So after reaching the CMC, அதன் பின்பதாக அசாம்லேருந்து நாங்கள் வெள்ளூருக்கு இருந்த சிஎம்சி வந்து வந்தோம். As I was entering from the main gate of the CMC. CMC உடைய மெயின் கேட்ல நான் போகும்போது I saw all these buildings. அந்த எல்லா கட்டிடங்களையும் நான் பார்த்தேன். And it's unsettling crowds. அப்பொழுது பயங்கர கூட்டத்தையும் நான் கவனித்தேன். Which I have never seen before. அவ்வளவு கூட்டத்தை நான் இது முன்னதே பார்த்ததே கிடையாது. We were worried that whether we'll get appointment in time or not. அப்ப நான் யோசித்த ஒருவேளை எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இங்க கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். Because at the time I was in need of dialysis. அப்பொழுது எனக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தோம். But because of the strength that God has given to my father. என் தகப்பனாருக்கு ஆண்டவர் கொடுத்த பலத்தினாலே he took him to the right place at the right time. ஆண்டவர் எங்களை கரெக்டான இடத்துக்கு கரெக்டான நேரத்துல கொண்டு போனார். And the Bible scripture that this written all over in CMC gates and walls and all. அங்க CMC முழுதுமாக अनेक இடங்களில ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். It encouraged him in many ways. அது எங்களை அநேக காரியங்களில் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தினது. So my father went and he got the appointment for a sooner day. உடனடியாக அடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே எனக்கு அப்பாயின்மெண்ட்டும் கிடைத்தது. So when the appointment came, we met doctor. அந்த கரெக்டான நாள் வந்தபோது நாங்கள் சிஎம்சியில் இருக்கிறதாங்க ஒரு மருத்துவரை நாங்கள் சந்தித்தோம். டாக்டர் வஷி என்பவர்கள் தான் எங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. டாக்டர் சில டெஸ்ட் செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அநேக காரியங்களை செய்து பயாப்சி என்று சொல்கின்ற ஒரு முறையையும் செய்ய சொல்கிறார்கள். So I did biopsy. அந்த பயாப்சி நான் செய்தேன். After doing biopsy, I went to lodge. அப்பின்பதாக நாங்கள் தங்கி இந்த லாட்ஜுக்கு நாங்கள் திரும்பினோம். After some day, after 2-3 days, my father went to see the biopsy report. 2-3 நாட்கள் கழித்து எங்கள் அப்பா திரும்பி இந்த பயாப்சியுடைய ரிப்போர்ட், அதாவது அந்த கிட்னியில் இருக்கின்றதான ஒரு பகுதியை எடுத்து அதை டெஸ்ட் செய்து அதோடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறது தான்
பயோப்சி அதோட ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் சென்றிருந்தோம். இந்த ரிப்போர்ட் ஷோ தட் மை போத் கிட்னிஸ் ஹேவ் ஃபெயில்ட். அந்த ரிப்போர்ட் வந்தது என்னன்னா என்னுடைய ரெண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு செயலிழந்து இருக்கின்றதை அந்த ரிப்போர்ட் சொன்னது. அண்ட் இட் இஸ் இன் சிகேடி ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது சிகேடி கடைசி தருவாயில் இருக்கின்ற ஒரு நிலையில தான் உங்க மகன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. So my father is, he was coming back to lodge after collecting the report. அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு எங்க அப்பா லாட்ஜுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். At that time, at that hour, someone called him. அந்த நேரத்துல அவரை ஒருத்தர் கூப்பிட்டாங்க. From my place and inform him that his elder brother is dead. அப்போ அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து எங்க அப்பாவுக்கு போன் வந்து அவங்க சொன்னது என்னன்னா எங்க அப்பாவுடைய அண்ணன் அதாவது என்னுடைய பெரியப்பா இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. He was, after hearing this, because this news that he is carrying and also my biopsy report, he was so devastated because this news was both big and sad for us. ரெண்டு கலங்கடிக்க கூடிய ரெண்டு அதிர வைக்க கூடிய சில காரியங்களை கேட்டிருக்காங்க. ஒண்ணு, அவங்களுடைய அண்ணன் மரித்து போயிட்டாரு. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா சொந்த மகனுக்கு ரெண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையுடைய கடைசி நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை ரெண்டு செய்திகளையும் சுமந்து கொண்டு அந்த தகப்பனார் வீட்டுக்கு லாட்ஜிக்கு வர்றார். In a particular moment, he felt kind of heart attack sensation. அப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. As he, at the time he was almost 60. அப்போது அவருக்கு 50 வயது. But by God's grace, nothing happened to him. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. And thereafter he controlled himself and came to the room. அந்த இடத்துல அவர் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு அவர் ரூமுக்கு திரும்பி வந்துட்டார். And after that he never got that kind of experience. ஆனால் அதன் பின்பதாக மீண்டும் அந்த நெஞ்சு வலிக்கின்ற எந்த ஒரு காரியமும் அவர் வாழ்க்கையில் வரவில்லை. So after finding that my kidney is working no more. என்னுடைய ரெண்டு சிறுநீரகமும் வேலை செய்யல என்பதை அறிந்த உடனே டாக்டர் டோல்ட் மீ தட் transplant is the way and other ways to lifelong dialysis. ரெண்டு சிகிச்சை தான் கொடுக்க முடியும். ஒன்னு, வாழ்க்கை முழுதும் டயாலிசிஸ் கொடுக்கணும், இல்லனா அந்த சிறுநீரகம் அதாவது கிட்னிய மாற்று அறுவை சிகிச்சை transplant பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தாங்க. Doing long life dialysis was unthinkable for me and for my family. வாலிப வயதில் இருக்கின்ற எனக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கின்றது எங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதை பார்க்கும்போது சிறுநீரகத்தை மாற்றுவது தான் நல்ல ஒரு சிகிச்சைன்னு நாங்கள் சந்தித்தோம். அதனால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்தோம். ரெண்டு, என்னுடைய தகப்பனும் தாயும் ரெண்டு பேருமே அவங்களுடைய கிட்னி எனக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. But both of them got rejected. ஆனா ரெண்டு பேரோட கிட்னியோ எனக்கு மேட்ச் ஆகாதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. My dad's BP was unstable and my mom's blood group was different from mine. என்னுடைய தகப்பனுடைய BP அதாவது blood pressure அதிகமா இருந்தால அவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. என்னுடைய அம்மாவுடைய blood group என்னுடைய group வேற வேற இருந்ததால எங்க அம்மாவாலையும் எனக்கு கிட்னி கொடுக்க முடியல. So we met the doctor. அப்போ மீண்டுமாங்க டாக்டர் சந்தித்தோம். And doctor told us that there is still a way. அப்போ டாக்டர் சொன்னாங்க இன்னொரு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. We can put my name in cadaver registration. Cadaver registration சொல்கின்ற ஒரு முறையில் உங்களுடைய மகனுடைய பெயரை பதிவு செய்யுங்கன்னு சொன்னாங்க. Here at the time I realized that it's really amazing how our God keeps opening the way for us. அப்பொழுது என்னுடைய மனதில் இருந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா எப்படி ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகின்ற சரியான நேரத்தில் சரியான வழிகளையும் சரியான வாசல்களையும் திறக்கின்றார் என்பது தான். Just because of our petty thinking that we think everything is finished, everything is lost. நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சின்ன மனதோடு நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாமே முடிஞ்சிச்சு வேற வழியே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். So I put my name in cadaver list. அப்போ என்னுடைய பெயரை cadaver லிஸ்ட்ல நான் பதிவு செய்தேன். For waiting almost 2 years. ரெண்டு வருஷம் அந்த கேடவர் லிஸ்ட்ல நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல காணப்பட்டேன். I got a kidney. அப்பொழுது எனக்கு கிட்னியை கொடுப்பதற்கு என்னுடைய பெயருக்கான கரெக்டான நேரம் வந்தது. And I did my transplant on 24 October 2014.
2014 அக்டோபர் 24 என்னுடைய சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. ஓகே, இட்ஸ் வண்டர்ஃபுல் டெஸ்ட்மனி. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விட்டமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன நன்மை செய்திருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்து நாம் பேசுவதற்குள்ளாக ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு நம்ம மீண்டுமாக சந்திக்கலாம்.